इंजी तुंड मूं वंगयम सरकियापिल स्पून अंजु से मिग उपान अल्प मिक्सी अंजु से मिग इलग इंजी पड़े और विद्यासान टेस्ट ट्राई पड़ी पांग अभी अरे आटे इनकी पांग और विद्यास क्रिस्पी ना वड़ कुछ तुम अरेक अब ना वड़े ना अरेकोण अंत इंजी उलग से मिगेल सरेको वारें उलग इंजी पे ना अरेचन ना पट अरे और सुी देवल तेल अरेक और कुछ तीराम ना सुट ती ना विटे ना रहा अरे रहा पड़े मरीच वारें रहा मरेच इला इला उलते विधे अल्व के अरेच ना उटें इन इला उलते ना सोट अरेचन इंगयूप टेस्टा पड़े वंगयूड ना अत मिगर कलर वर्दी से मिगे पच मिगूँ अलवा करवेपिल कीरें अब तेवान उपड़े कुछ सटी वे का इंग अड़प पत वे एण विटें एण कुछ कुरीजा वड़े वड़वा तटी रउंडा तटी ना ओट मटो इप्ली एण कुछ को तय वड़े कुछ परिये वड़े ना कुछ पड़े पर कुछ ना वड़े पड़े वड़ा पड़े वड़े पड़े पांग वड़े इप्ली ना तिरपी विडे ना ब्रउन आनापे ना तिरपी विडे पांग वड़े ना ब्रउन कलर ना अलग वादे एड़े वड़े इन रे पिछड़ी काटिकटे ना तय वे
பாருங்க இந்த வடை எல்லாம் இப்ப நல்ல வடிவா பொரிச்சு எடுத்துட்டேன். இனி இனி அடுப்பில் வேலை இல்லை. ஒரு ஒரு ஃபுல் தயிர் இதில் ஒரு சொட்டு நீராளமாக்கி வச்சுருக்கிறேன். மற்றது கரண் துணி வச்சுருக்கு மல்லியில். மற்றது ஒரு இஞ்சி துண்டும் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாயும் போட்டு இதை வந்து நாங்கள் நல்ல பேஸ்ட்டை அரைச்சி இந்த தயிருக்கு சேர்க்கணும். வடையை இப்படி முக்க விட்டுட்டு அப்புறம் கடைசியாக இதெல்லாம் தூவி விடுறது. இது வந்து பூந்தி, சும்மா தனியாக உப்பு போட்டு நான் தான் இப்போ செய்த பூந்தி இது. அதே மேலுக்கு தூவி விட்டால் கிறிஸ்பியாக இருக்கும் வடையை அள்ளி சாப்பிடக்கல. இப்போ நான் இதை இதை அரைக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க இந்த பச்சை மிளகாய், இந்த இஞ்சி துண்டு, இந்த தேங்காய் இதை போட்டு நல்ல பேஸ்ட்டாக முதல்ல அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக இந்த தயிருக்கு அதை கலந்து விடணும். இதை நம்ம முதல்ல அரைச்சிட்டு வரேன் பேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள் இந்த தேங்காய் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா இதாக அரைச்சிட்டேன். இதை இப்போ இந்த தயிருக்குள்ளே கொட்டுறேன். தயிரோடு சேர்த்துட்டு பிறகு வடையை போட்டுட்டு வடைக்கு மேலே இதை இதை ஊற்றணும். சுட்டு உப்பு போட்டால் நல்லது. இந்த இந்த இதுக்கு நான் உப்பு போடாதால கொஞ்சம் உப்பு மட்டும் போடும். பாருங்க இப்படி வரையணும். நம்ம ஃபுல்லாக இதை செய்து காட்டுறோம். இப்போ இது கலந்தாச்சு. நான் ஒரு பாத்திரம் எடுத்து இப்போ வடை போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த தயிரோட நான் இந்த அரைச்ச மிக்ஸும் கொஞ்சம் உப்பும் போட்டு எல்லாம் வடிவாக கலந்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஒரு குண்டான பாத்திரத்துக்குள்ள ஒரு மூன்று வடையை போடுங்க. போட்டுட்டு இந்த வடைக்கு மேலே தயிர் நிற்கிற மாதிரி விடணும். அப்போ இந்த தயிர் இந்த வடையில் ஊறும். இதுக்கு மேலே கொஞ்சம் கேரட், மல்லியில, இந்த பூந்தி, இந்த பூந்தியும் கொஞ்சம் மேலுக்கு தூவி விட்டிங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குங்க வடை சாப்பிட. வடை தயிரில் ஊறிடும். அப்போ ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் அரைச்சது பாருங்கள். இதுதான் தயிர் வடை. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக மிக சுவையான தயிர் வடை ரெடி.